அரவிந்த் கிடையாது. நம்ம பிளான் போட்டு தூக்கி அவனை கடத்தி மிரட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நம்ம டாக்டரை வச்சு ஊசியை போட்டு வடநாட்டில் பைத்தியமா சுத்த விட்டனும் ஐயா. டபுள் டக்கர் படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீரோவை காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பொம்மையை காட்டுறாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி, அப்புறம் நம்ம ஹீரோட என்ட்ரி காட்டுறாங்க, அப்புறம் ஹீரோயினோட என்ட்ரி காட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து நான் லவ் பண்ண மாட்டேன் நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. முனிஷ்காந்தோட காமெடி இந்த படத்தில் வந்திருக்குது, அவங்க நடிச்சிருக்காங்க. யாஸ்மிக்கா அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கோவேஸ்வரில் அவங்க இருக்காங்க, சுனில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்து வந்து அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவங்க இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பேயிட்டை மாட்டி ஃபன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அந்த பேயிட்டிருந்து தப்பிச்சு வர்றதா கதை மாதிரி இதில் பார்த்தாலும் தெரியுது. ரொம்ப ஃபன்னாக போகுதுன்னு சொன்னாங்க. இடையில இடையில அந்த பொம்மை வந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டு போகிறதுலாம் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போதே மியூசிக்கெல்லாம் பேக்ரவுண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டமாக போகும்போது ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் ஸ்கூல் படிச்சுருக்கும் போது. அதை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த இது போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் கோவேசாவில் வந்து யார் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுருக்கா, என்ன விஷயம் போயிட்டுருக்கு வெளியே அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு சைலிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணிட்டுப்பான்னு சொன்ன பாருங்கள். அது பில்டிங்குள்ளேயே சேர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பொம்மைகள் தான் வந்து அட்டகாசம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கூடயும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டே அட்டகாசம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். நைட்டு தூணதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கிட்டையும் ஒம்பழுத்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை செத்த மாதிரி ஒரு கெட்டப்பில் போட்டு நம்ம சுனில அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க. யாஸ்மிகாவோட என்ட்ரி அப்போ தான் வருவோன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டும் என்ட்ரி கொடுத்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தோட இதுவும் வந்து லெட்டர் இது பண்ணி ஹீரோ தான் எல்லா தப்பு பண்ணுறாருன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி போய் போலீஸ்காரன் அடியேன் அடிப்பாங்க. அப்போ முனிஷ்காந்த் அவங்க ஹீரோ எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக போவாங்க. போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைக்கு காரே ஓட தெரியாத போல் ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ கோவேஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கோவேஸ்வரில் போட்டு அடித்து பறக்க விட்றாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தப்பே பண்ணாததுக்கு எதுக்கு இவங்க பிடிச்சிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. டபுள் டக்கர்னு படத்தோட டைட்டில் போட்டு ட்ரைலர் முடியுதுன்னே சொல்லலாம். ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, இதுதான் நடந்துச்சு, இப்போ நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இந்த ட்ரைலர் முடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த காந்தாரா படத்தில் கத்துற மாதிரி அந்த பொம்மையை எடிட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். ஏப்ரல் 5 படம் ரிலீஸ் ஆகும்.